ஒரு பையன் நான் வண்டியில் போயிட்டு இருக்கேன், அவன் வந்து ஓடி பேக்ல இருந்து கரெக்டாக ஒரு லெட்டர் கத்து நான் அந்த லெட்டர் பிடிச்ச போனேன். உள்ள ஐ லவ் யூ ஹார்ட்லாம் போட்டு வச்சிருக்கேன். பெஸ்ட் லவ் ஃபிலிம் எந்த படம் சொல்றீங்க? அது ராம்லீலா. இதுதான்ப்பா பெஸ்ட் லவ் பேர். விஜயஷாலினி ஒரு டைம்ல இருந்தாங்க. தெரிஞ்ச ஒரு லவ் மறக்க முடியாத லவ் எல்லாருக்கும் லைஃப்ல இருக்கும்ல, அந்த மாதிரி வெறும் உங்களோட லவ் மறக்க முடியாத ஒரு பர்சன் அந்த மாதிரி. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் சொல்லுவேன் நான். பை ஃபர்ஸ்ட் லவ். யா ஃபர்ஸ்ட் லவ். எந்து அது நீங்க நினைக்கிற அவர் ஃபர்ஸ்ட் லவ் இல்ல. ஏ ஃபர்ஸ்ட் லவ் இல்ல. வெறும் லவ் மீன்ஸ் என்ன? கம்பெனன்ஷிப், சந்தோஷ், பேலன்ஸ். யா பெஸ்ட் கிஃப்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அது ஐ ஆல்வேஸ் கிவ் வெரி குட் கிஃப்ட்ஸ். சோ ஐ ஆல்வேஸ் கிவ் பெஸ்ட் கிஃப்ட்ஸ். ஓகே, எனக்கு வந்து என்னோட ஃபேன்ஸ் வந்து அவங்களோட மெசேजेस அவங்களோட எடிட்ஸ். யா ஏய், இது ஏமாத்துற வேலை. நான் கேக்குறது நைஸா ஒரு கேக்குறது. பெஸ்ட் லவ்லியா? தட் இஸ் ஆல்சோ லவ் தான. ஆ அது நான் கேக்கல. பெஸ்ட் கிஃப்டா? தெல்ல ஏதோ ஞாபகம் இல்ல. சாரி. யா சீரியஸா ஞாபகம் இல்ல. அவளோ கொடுத்து அவளோ கொடுத்துறவள. நீங்க பார்த்த பெஸ்ட் லவ் ஃபிலிம் என்ன படம் சொல்றீங்க? லவ் ஃபிலிமா? ஐ திங்க் ராம்லீலா. யா சந்தோஷம். இங்கிலீஷ் படம் ஓகேவா? ஆ ஓகே. நோட் புக். ஆ ஓகே. இதுதான்ப்பா பெஸ்ட் லவ் பேர் இந்த சினிமால அப்படி. ஷாருக் கஜோல். நீங்க சினிமாலயா? உங்க சாய்ஸ். விஜய் ஷாலினி ஒரு டைம்ல இருந்தாங்க. யா ஓகே. நீங்க பார்த்ததுல ரொமான்ஸ் சீன் இந்த படத்துல செம்மையா இருக்கும் அப்படினா எந்த படத்துல சொல்வீங்க? மறக்க முடியாத ஒரு சின்ன வயசுல ஒரு பையன் வந்து நோட் கொடுத்துருக்கலாம், ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்கலாம், ஸ்கூல் டேஸ்ல கூட அந்த மாதிரி ஏதாவது ஒரு லவ் எக்ஸ்பீரியன்ஸ். தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒரு பையன் நான் வண்டியில போயிட்டு இருக்கேன், அவன் வந்து ஓடி பேக்ல இருந்து கரெக்ட் ஒரு லெட்டர் கத்து நான் அந்த லெட்டர் பிடிச்சு போனேன். உள்ள ஐ லவ் போட்டு ஒரு ஹார்ட் எல்லாம் போட்டு வந்திருந்தாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் வெரி வெரி வெல் ஃப்ரம் ஸ்கூல். சந்தோஷ் சார், எனக்கு வந்து ஒரு தூது மூலமா லவ் லெட்டர் வந்தது ஸ்கூல்ல. ஐ மீன் ஒரு மீடியேட்டர். ஓபன் பண்ணாம கொண்டு கொடுத்துட்டாங்களா? ஆ ஆமா, வந்து கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்ட் தான் நான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட் ஆயிடுச்சு, அவாய்ட் பண்ணிட்டேன் நான். பயம் எனக்கு லவ்னாலே. ஸோ எப்போ 4th ஸ்டாண்டர்ட்ல. சரி, தெரிஞ்சு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு லவ் மறக்க முடியாத லவ் எல்லாருக்கும் லைஃப்ல இருக்கும்ல, அந்த மாதிரி வெறும் உங்களோட லவ் மறக்க முடியாத ஒரு பர்சன் அந்த மாதிரி. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் சொல்லுவேன் நான். நான் ஸ்கூல் படிச்சு 10th பிளஸ் ஒன் பிளஸ் டூ டைம்ல எனக்கு ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஒருத்தர். அது ஒரு எப்படி சொல்றது, எந்த ஊர்ல? மைசூர்ல. நமக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்களா, அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க யார் வரும்? நாய்க்குட்டிங்க. ஓகே, உங்களுக்கு? எங்கள் அம்மா அப்பா. காதல் எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை, அதுக்கு நீங்கள் உங்களோட ஃபீல் எப்படி சொல்வீங்க? என்னோட ஃபேன்ஸ் வந்து என்ன காதலுக்கு நல்லா வந்து அவ்வளோ காதல். ஏ இது போய் இது அப்படி சொல்லுவாருங்க. சொல்லுவாரு இவங்க என்ன சொல்லுவாங்க, குப்பை அப்படின்வாங்க. காதல் தெரியல இப்போ நான். It's not, I think after a point, after an age group, what happens is you have a bond with the person where you understand the person. காதல் காதல் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்னஸ், லைக் பண்ற விஷயங்களை முழுசா மனசார பண்ணனா அதான் காதல். என்ன ஹானஸ்ட் லாயலிட்டி, ஒரு லவ் மனசுல இருந்து அப்படியே எந்த தொழில இருந்தாலும் எந்த விஷயம் இருந்தாலும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.